ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு தெரிந்தெண்ட பணி சின்னிக்கு டெஸ்னி ஆப் சோல்ஸ்லேருந்து என்ன செய்தி போகிறோம் அப்படின்னு சொன்னால் முந்தைய பதிவில் நம்மளுடைய அந்த சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பதிவை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தான் நானும் பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாலாம் அந்த வீடியோ போட்டிருந்தேன் வெல் உண்மைதான் இல்லைங்களா என்ன சோல்மேட் அப்படிங்கிற இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அந்த சோல்மேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களை பார்த்தாலே தன்னிலை அப்படி மறந்து போய் பேன்னு நின்றுட்டு இருப்போம் அது அவங்கக்கிட்ட நம்மளால் எதையுமே மறக்க முடியாது லிட்ரலாக எதையுமே மறக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு நம்மளும் நமக்கு அவங்களும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இது மட்டும் இல்லை ஒரு சில நேரம் அவங்கனால நம்ம துன்பத்தை அனுபவிக்கவும் முடியும் இல்லை அவங்கனால நம்ம ஆயுட்காலத்தில் அந்த ஒரு சோல்மேட்டை பார்க்க முடியாமையே போகும் ஸோ இதெல்லாம் ஏன் எதுனால நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய பகுதியில் ரொம்ப தெளிவாக பார்த்துருணும் இப்போ இந்த சோல்மேட்ஸில் பார்த்தோம்னா மூன்று வகை இருக்கு சரிங்களா பிரைமரி செகண்டரி அண்ட் அஃபிலியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது மேட்ரு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அவ்வளோதான் நம்ம என்ன செய்திங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும் இப்போ இந்த மூன்று வகையை சோல்மேட்ஸ்ன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு இல்லை கொஞ்சம் ஹையர் லெவல் அட்வான்ஸ்ட் லெவல் சோல்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கேட்டகரிலாம் உள்ளே வராது நீங்கள் ஒரு ஹையர் சோல் ஒரு அட்வான்ஸ்டு கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்கன்னா இந்த இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் ஃபிட்டே ஆக மாட்டீங்க இதெல்லாம் ஒரு பேஸ் லெவல் ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் அது ஆகும் ஸோ உங்களுடைய ஆயுட்காலம் முழுசு நீங்கள் சோல்மேட்டை பார்க்கவே இல்லைன்னா நீங்கள் அந்த லெவலில் விட்டு கொஞ்சம் ஹையர் லெவல் வந்திருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் உண்டு சரிங்களா ஸோ இதை மனசில் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாத்தையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைமரி சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து அந்த ப்ரின்ஸிபல் சோல்மேட்டுன்னு சொல்லுவாங்க தான் அந்த அந்த இந்த ஈம்பியமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க இவங்க வந்து எதனால இப்படி ஒரு பாண்டு கிரியேட் ஆகுது நமக்கு வந்து அந்த அன்பு மனசில் வந்து அந்த அந்த ஒரு அந்யோன்யமும் ஒரு பரஸ்பரம் இதெல்லாம் உண்டானதுனால ஒரு ஃபயர் அது வந்து வந்துருச்சு அந்த ஆப்போசிட் ஜென்டரை பார்த்து நமக்கு இப்படி ஒரு பயங்கர ஒரு பாண்டு கிரியேட் ஆகிடுச்சு இது என்ன மென்டலாக உருவான ஒரு விஷயம் எண்ணங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது இப்போ இந்த எண்ணங்களை உணர்ந்து பார்த்து இந்த எண்ணங்கள் வந்து அனுபவிக்கணும்ல அதற்கு உடல் வேணும் இல்லை அப்படி தான் பூமிக்கு இங்கே வருவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்டு வந்து ஒரு ரெண்டு ஆன்மா கடையில் க்ரியேட் ஆகுது இதுவங்க தான் ப்ரைமரி சோல்மேட்ஸ் இவங்க எப்படிப்பட்ட உறவுகளில் இந்த பூமிக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவியராக வருவாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக வருவாங்க அப்படி இல்லைன்னா உற்ற நண்பர்களாக வருவார்கள் அக்கேஷ்னலாக எப்பாவது அப்பா அம்மாவாக வர்றதுக்குண்டான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த அப்பா அம்மாங்கிறது வந்து எப்பாவது நடக்கிறதா பேலன்ஸ் இந்த மூணு தான் எப்போவுமே ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு பாண்டிங்கில் தான் இவங்க கீழே வருவாங்க இப்போ ஒரு ஆவரேஜ் சோலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு ஆன்மா ஒரு ஆன்மகனாக அந்த ஆன்மா பிறக்குது அப்படின்னு சொன்னால் முக்கால் வாசி அந்த ஆன்மகனாகவே பிறந்துக்கிட்டே இருக்கும் பெண்ணாக பிறக்குதுன்னா அது முக்கால் வாசி பெண்ணாகவே பிறந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த ஒரு ஜெண்டருக்கு அது வந்து ஒரு அஃபினிட்டி அதுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும் முக்கால் பங்கு அப்படி தான் ஆனால் உயர்நிலை ஆன்மக்கள் அப்படி இல்லை ஏ ஆப்போசிட் ஜெண்டராக போய் தான் பார்ப்பேன் எவ்வளோ நாள் தான் ஆம்பளையே போகிறத இருக்கிறது பொம்பளைய போய் பார்ப்பேன் எவ்வளோ நாள்தான் பொம்பளையே போயிட்டு இருக்கிறது ஆம்பளே போய் பார்ப்பேன் அந்த ஒரு இது இது வந்து அந்த ஒரு ஃபிளெக்ச்பிலிட்டி ஹையர் லெவல் போகும்போது இருக்கும் பட் லோவர் லெவலில் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு அதனால முதலே சொன்னேன் இந்த எந்த கேட்டகரியும் ஹையர் லெவல் ஆன்மாக்கு ஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்ப்போம் இப்போ இந்த பிரைமரி சோல்மேட் அப்படின்னு சொல்கிறவங்கன்னா இவங்க இப்போ நம்ம பூமியில் இப்போ நெட்லலாம் தேடி பார்த்தீங்கன்னா ட்ரூ சோல்மேட் பிரின்சிபல் சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க இப்போ இதில் என்னென்னா இந்த சோல்மேட்டுக்கும் ட்வின் சோல் அப்படிங்கிறதுக்கும் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது ஒன்று வந்துடுச்சு இப்போ இந்த புக்கினுடைய ஆத்தர் மைக்கேல் நியூட்டன் அவர் என்ன சொல்கிறாருன்னா சி ட்வின் சோல்னு ஒரு கான்செப்டே கிடையாது ஏன்னா நான் இத்தனை வருஷம் ஆராய்ச்சி பண்ணினதில் ட்வின் சோல்னு ஒரு கான்செப்டுக்கு இருந்ததற்குண்டான ஒரு பேஷண்ட்டு கூட இது வரைக்கும் பேசினதே கிடையாது முந்தின பதவிகளெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த உயிர் அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த உயிர் உருவாகக்கூடிய இடம் பார்த்தோம்னா ஒரு பர்ட்டிகுலர் குணாதிசயத்தோட ஒரு உயிர் மட்டும்தான் உண்டாகும் அதே குணாதிசயத்தை கொண்ட இன்னொரு உயிர் உருவாகவே ஆகாது இந்த ட்வின் சோல்னுடைய கான்செப்ட் என்ன ஒரே குணாதிசயம் அப்படியே அது ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒரு ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே ரெண்டு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரே ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும் இது தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் அது என்றைக்காவது ஒரு நாள் சேரும் இது ஒன்று பயங்கர பயங்கரம் இருக்கும் ரெண்டு பேரும் உயர்நிலை போனோன்னா மேலே வந்து ஒன்று சேர்ந்து அப்படி எல்லோரும் மேலே போயிடுவாங்க இதுதான் ட்வின் சோல் இதுக்கான ஒன் மனைவி வரலாம் நண்பர்கள வரலாம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஸோ ஒரே கேரக்டரிஸ்டிக் இருக்கக்கூடிய ரெண்டு மக்கள் வரும் அப்படின்னு சொல்கிறோம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறார் மைக்கிள் நியூட்டன் என்ன சொல்கிறேன்னா கிடையவே நான் இத்தனை வருஷம் நான் வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து நிறைய ஆண்மக்கள் எத்தனையோ வகையான அந்த அந்த டேட்டாஸ் வந்து எங்கிட்ட இருக்கு உருத்தம் கூட இது வரைக்கும் அந்த ட்வின் சோல் ஒன்று இருக்கிறதுக்கு உண்டான இது சொன்னதே கிடையாது முந்தின பிறப்புன்னு அந்த அந்த பிறப்பினுடைய அடிப்படையில் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரே தன்மை கொண்ட இரண்டு ஆன்மாக்கள் உருவாவதே கிடையாது நூறு சதவீதம் உருவாவது கிடையாது அப்படின்றாரு ஸோ இந்த சோல்மேட்டையும் ட்வின் சோலையும் குழப்பிக்காதீங்க ட்வின் சோல்னு ஒரு கான்செப்டே கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் புதுசாக பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு அது அப்படி ஒன்று கிடையாது அதை குழப்பிக்க வேண்டாம் சோல்மேட் அப்படிங்கிறவங்க நம்ம சோல் குரூப்பில் இருப்பாங்க சோல் குரூப்பில் இருக்கவங்ககிட்டேயே ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு அஃபினிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அவங்க தான் சோல்மேட் அதுவும் பிரைமரி சோல்மேட் அடுத்தது பார்த்தோம்னா கம்பேனியன் சோல்மேட் அப்படிங்கிறாங்க இவங்க வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கலாம் இந்த கம்பெனியன் சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க யாருன்னா நம்ம சோல் குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடியவங்க நமக்கு ரொம்ப சப்போர்ட்டு இருக்கக்கூடிய ஆள் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் எந்த உலகத்தில் வரும்பொழுது நமக்கு நண்பர்களாக வருவாங்க இல்லை அண்ணன் தம்பிகளாக வர்றதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது உண்டு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் நமக்கும் அவங்களுக்கும் வேறு வேறு திறமைகள் இருக்கும் அவங்க மேலே அந்த காதலெல்லாம் நமக்கு இருக்காது அந்த ஒரு ஒரு ஒன்றாக இருக்கணுங்கிற உணர்வெல்லாம் இருக்காது ஆனால் தோல்வி கொடுப்பான் தோழன் அந்த கேட்டகிரி வேறு ஒன்றும் இல்லை ஸோ என் வாழ்க்கையில் நான் முன்னேறி வரும்பொழுது அவனுடைய திறமையை பயன்படுத்தி என்னை தூக்கி விடுறதுக்கு அவன் ஒருத்தன் வருவான் கூட இவன் வந்து கம்பேனியன் கம்பேனியன் என்ன தோழன் அவ்வளோதான் என் கூட வர்றவன் அவ்வளோதான் அந்த சோல்மேட் அப்போ அவன் வந்து ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க ஒரு ஒரு ஆன்மாவுக்கு ஒரு மூணு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸு வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுக்காக இருப்பாங்க இன்னி புற உனக்கு இந்த இப்படி ஒரு பிறவையடா சரி இடுறான் நான் வர்றேன் அப்படின்னு ஒன்று கூட வரும் அப்போ அவன் கூட நீ போகிற இடா இருறான் நான் வர்றேன் அப்படின்னு இன்னொன்று வரும் அப்போ அந்த மாதிரி ஆனவன் பண்ணோம் ஏதோ ஒரு உருவத்தை எடுத்து இங்கே கீழே வருவாங்க இவங்க என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒட்டுக்க அப்படி முன்னேறி வருவதற்கு ஹெல்ப் பண்ணிக்கிறவங்க இவங்கெல்லாம் கம்பேனியன் சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அடுத்தது பார்த்தோம்னா அஃபிலியேட்டட் சோல்மேட்ஸ்ன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இவங்க யாருன்னா நம்மளுடைய பிரைமரி சோல் கிளஸ்டரில் இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய சோல் குரூப் கிடையாது நிறைய சோல் குரூப்ஸ் இருக்கெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த கிளஸ்டர் குரூப்ஸ் ப்ரைமரி குரூப்ஸ் எல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த கிளஸ்டர் குரூப்பில் ஆயிரக்கணக்கான சோல்ஸ் இருக்கும் இப்போ நம்ம நம்ம வீடு இங்கே இருக்குது பக்கத்து வீடு அங்கே இருக்குது நம்ம வயசுக்கு ஒத்த வயசு பையன் அங்கே இருப்பான் ஆனால் அவன் நம்மளும் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் பெரிய ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்லை ஹாய்டா அடே ஓகே அப்படின்ட்டு அவன் போய்ட்டே இருப்போம் இதே தான் இதுதான் வந்து அந்த அஃப்லியேட்டட் குரூப்புங்கிறது இப்போ இவங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம் ஆனால் பாப்போம் ரொம்ப ரேராக பேரண்ட்ஸாக வர்றதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறதுக்கு ரேராக வரும் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பெரிய அஃபர்னிட்டி ஒரு ஒட்டுறவு அப்படிங்கிறதுலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது அவங்க நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க இந்த லைஃப்பில் அவங்க வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப்பும் கொடுப்பாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போனாலுமே டார்ச்சர் பண்ணாலும் சரி சந்தோஷம் கொடுத்தாலும் சரி அந்த ஒரு ஆஃபர்னிட்டி ஓட்டுருவ அப்பமாக மரியாதை கொடுக்குறேன் ஓகே ஃபைன் ஓகே அந்த ஒரு இது தான் இருக்கும் நான் அப்படியே உருகி போய் அந்த காலை வந்து தங்கத்தினாலேயே கழுவி அந்த 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 ஒரு அஃபர்னிட்டி எப்படி வரவே வராது சரிங்களா இதெல்லாம் அந்த அஃபிலியேட்டட் சோல் குரூப்லேருந்து வரக்கூடியவங்க பக்கத்து சோல் குரூப்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆட்கள் ஏன் இது நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஆட்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து பார்த்தேன்னா என்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குங்கிற ஒரு தேவை இருக்குது அதனால நம்மளுடைய குரு அந்த இடத்துலருந்து ஒரு கம்பெனின்னு நம்மளை கூப்பிட்டு வந்து ஒரு 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 சோலை கூப்பிட்டு வந்து நம்ம கூட ஒன்றா பிறக்கறக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதுதான் இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு துணையாகவோ நம்ம கூட பயணிக்கக்கூடிய ஆட்களாகவே வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ரேண்டம் இன்சிடெண்ட் ஆன் அ ரேண்டம் இன்சிடென்ட் அங்கே அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு இருந்திருந்தாப்பெல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறக்கு வருவாங்க இப்படியும் நடக்கும் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சமூகம் நடந்திருக்கான்னு பாருங்களேன் ஏன்னா இப்போ டாக்டர் அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு இவருக்கு வந்து ஒரு கிளையண்ட்டு அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை எப்படி நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இவங்க உங்களுடைய அந்த பக்கத்து சோல் குரூப்பில் இருந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் நம்மளுடைய லைஃப்பில் அவங்களுடைய பகுதி ஒரு சிறு பகுதி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கும் பாருங்கள் இவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் வந்து அவருடைய முந்தைய பிறவையில் பீச்சில் அப்படியே சோகமாக நடந்து போயிட்டுருக்காரு ஏன் அப்படின்னு சொன்னால் வேலை போயிடுச்சு சரிங்களா அந்த வேலை போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப்படி சோகமாக அப்படி நடந்து இருக்கும் பொழுது திடீர்னு இருந்திருந்தாப்பில் ரேண்டமாக ஏதோ ஒரு ஆள் அங்கே வரேன் என்னப்பா சோகமாக இருக்கேன்னு கேட்க இந்த மாதிரி தன்னை மறந்து அவர்கிட்ட போய் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீக்க சரி இங்கே கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் உட்கார்ந்து ஒரு ஒரு மணி நேரம் பேச பேசணோடனே சரி ஒன்றும் இல்லை எல்லாம் சரியே போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த வாட்டி கிளம்பி போய்ட்டு அதுக்கப்புறம் ஆயுசில் அந்த ஆள் நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் அந்த ஒரு ஒரு மணி நேரம் அவர் எங்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணார் பார்த்திங்களா அதனுடைய வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறத எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு ஸோ ஒரு சின்ன ஒரு அக்வைண்டன்ஸ் தான் ஒரு சின்ன ஒரு பழக்கம் தான் ஆனால் அது நம்மளுடைய லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி உடஞ்சி போகக்கூடிய நேரத்தில் தோண்டு போகாத நாய்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு போவோம் இது நம்மளுடைய பக்கத்து பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நம்மளுடைய பக்கத்து சோல் குரூப்லேருந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுடைய ஹெல்ப்புக்காக அவங்க வந்துட்டு போவாங்க இந்த மாதிரியும் வாழ்க்கையில நமக்கு நடக்கும் இதெல்லாம் இந்த அஃபிலியேட்டட் சோல்மெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்க இவங்ககிட்ட நமக்கு பெருமைய பெரு பெரிய ஒரு ஒட்டுறவு அப்படிங்கிறது இருக்காது ஸோ இந்த மூணு வகையாக இருக்குது ப்ரைமரி கம்பேனியன் அஃபிலியேட்டட் இந்த மூணு வகை இருக்குது இந்த மூன்று வகையிலுமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம யார் கூட எல்லாம் பழகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் பொறுமையாக அப்படியே உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க எந்த கேட்டகரிக்குள்ளே வர்றாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே என்ன சொன்னேன் ஒரு லோவர் லெவலோ ஒரு ஒரு இன்டர்மீடியட் லெவல் ஒரு பே ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு தான் இந்த மாதிரி பிரிவு எல்லாமே இருக்கும் ஹையர் லெவல் போக போக நீங்கள் எல்லாத்தையும் சமமாக பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க உங்களுக்கு பெருசாக எந்த விதமான ஒரு பிரிவும் உங்களுக்கு வந்து மனசில் தோணவே தோணாது ஸோ இதையும் நீங்கள் கன்சிட்ரேஷனில் எடுத்துக்கணும் ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்தோன்னே நான் பெரிய ஒரு ஆன்மா அட்வான்ஸ் சொல்லி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இப்படி ஒட்டுறவு இருக்கான்னு பாருங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே ஸோ ஏதோ ஒரு ஒரு பேஸ் லெவலோ இல்லை இன்டர்மீடியேட் லெவல்லையோ நீங்கள் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லையா நான் என்ன எல்லா லைஃப்பையும் லைஃப் வாழ்க்கையில் வந்து போனேன் எல்லாத்தையும் அலசிட்டேன் எல்லாத்தையும் நான் சமமாக பார்க்குறேன் எல்லோரும் ஒரு வகையில் நமக்கு பாடம் சொல்லித் பெரிய ஒட்டுறவு இல்லை நான் அப்படி தனியாக நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுடைய லெவல் ஒரு ஹையர் லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தமும் இருக்கும் ஸோ அப்படின்னா உங்களுடைய பிஹேவியரையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஹையர் லெவல் போக போக நம்மளுடைய மனசில் தாயுள்ளம் அதிகமாகிட்டே இருக்கும் அடுத்தவன் பேசாமையே நம்ம வந்து அவனுடைய உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அப்போ இதையும் நீங்கள் கன்சண்ட்ரேட் பண்ணி ஒரு இவாலுவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெவல் உங்களுக்கு புரியும் ஸோ இதுதான் மூன்று வகையான அந்த சோல்மேட்ஸ் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யா ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு அனலைஸ் பண்ணி பாருங்க நீங்கள் யார் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கேள கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிக்கலாமே யா ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தவறினங்கள் நான் உங்கள்கிட்ட திறந்துடப்பானேன் நன்றி